பதே தனது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100% முழு கட்டணம் கேட்டு நெருக்கடி அளித்த 18 தனியார் பள்ளிகளுக்கு மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கீதன். கீதன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? 100% முழு கட்டணம் கேட்டு நெருக்கடி அளித்த 18 தனியார் பள்ளிகளுக்கு மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறது. பெற்றோர்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் மேற்கொண்டிருக்கிறது. மேலும் உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தனியார் பள்ளிகளுக்கு 18 தனியார் பள்ளிகளுக்கு மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கீதன். கீதன், நீங்க தொடரலாம். அதாவது இந்த கொரோனா காலத்துல மாணவர்களிடம் கட்டாயப்படுத்தி கட்டணம் வசூலிக்க கூடாது என்பது தமிழக அரசின் உத்தரவாகும். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில தனியார் பள்ளிகள் உத்தரவை மீறி நிர்பந்தித்து கட்டணம் வசூலித்ததாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. நீதிமன்றமும் மாணவர்களிடம் தவணை முறையில் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதனையும் மீறி சில பள்ளிகள் 100% கட்டண வசூலில் பெற்றோர்களை கட்டாயப்படுத்தி வசூலித்ததாக தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து இந்த கட்டாயப்படுத்தி புகார் இந்த கட்டணம் வசூலித்த பள்ளிகளினுடைய விவரங்களை மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் கேட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது 18 பள்ளிகளுக்கு மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் இந்த கட்டாய கட்டணம் வசூல் சம்பந்தமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது. இந்த பள்ளிகளுடைய விவரங்கள் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த நோட்டீஸ் மீது இந்த தனியார் பள்ளிகள் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூறு சதவிகிதம் முழு கட்டணத்தையும் கேட்டு நெருக்கடி அளித்த 18 தனியார் பள்ளிகளுக்கு மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கக்கூடிய நிலையில், அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது மெட்ரிக் பள்ளிகள் இயக்குநரகம் தனியார் பள்ளிகள் மீது, குறிப்பிட்ட தனியார் பள்ளிகள் மீது இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை மேற்கொண்டமைக்கு நன்றி கீதன்.